வணக்கம் நட்புகளே, இன்னைக்கு ஒரு குட்டி கதை. இந்த கதை உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். பல வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 19ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதியில் ஸ்காட்லண்டில் ஃப்ளமிங் அப்படின்னு ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வராரு. ஒரு நாள் அவர் அவரோட வயலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்தில் இருந்து ஒரு அபாய குரல் கேட்குது. ஐயோ, என்னை காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஒரு சிறுவனோட குரல் மாதிரி கேட்குது. இவர் ஓடி போகிறாரு. சதுப்பு நிலம் சுற்றி சுற்றி பார்க்குறாரு, எங்கடா சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா ஒரு புதை குழிக்குள்ளே ஒரு சிறுவன் சிக்கியிருக்கிறான். கத்துறான், ஐயோ, நீ யாராவது காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியோ ஃப்ளமிங் வந்து அந்த சிறுவனை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடுறாரு. நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறாரு. ஃப்ளமிங் கொஞ்சம் தாமதமாக போயிருந்தா கூட அந்த சிறுவன் அன்னைக்கு புதைக்குழிக்குள்ளே சிக்கி இறந்து போயிருப்பான். இது இப்படி இருக்க, அடுத்த நாள் காலையில் இந்த ஃப்ளமிங் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய வண்டி ஒன்று வந்து நிற்கிதுங்க. உள்ளேருந்து ஆடம்பரமாக உடை அணிஞ்ச ஒரு பிரபு இறங்கி வர்றாரு. தன்னை அந்த சிறுவனோட தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கிறாரு. யார்? முதல் நாள் அந்த ஒரு சிறுவனை காப்பாற்றினார் இல்லையா ஃப்ளமிங், அவரோட அப்பா இவர். என் பிள்ளைய நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. நீங்கள் செஞ்ச உதவிக்கு என்ன கைமாறு செஞ்சாலும் ஈடே ஆகாது. உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன். நான் செய்கிற கைமாறை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ளமிங் அதை மறுத்துறாரு. அந்த இடத்துல உங்கள் பிள்ளை இல்லைங்க, யார் இருந்தாலும் நான் காப்பாற்றிருப்பேன். கைமாறை எதிர்பார்த்து நான் உதவி செய்யலைங்க, தயவுசெய்து எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து ஃப்ளமிங்கோட வீட்டுக்குள்ளேருந்து ஒரு சிறுவன் வெளியே வரான். உடனே இந்த பிரபு வந்து ஃப்ளமிங்கிட்ட கேட்குறாரு, இது யார் உங்கள் பையனா அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ளமிங்கும் ஆமான்னு சொல்கிறாரு. அப்போது இந்த பிரபு வந்து ஃப்ளமிங்கிட்ட சொல்கிறாரு, சரி, நான் செய்கிறேன்னு சொல்கிற உதவியை தான் நீங்கள் ஏற்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் நான் ஒரு ஒப்பந்தம் உங்கள் கூட போட்டுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதை நீங்கள் மறுக்கவே கூடாது. உங்கள் மகனை என் மகனை போல சிறந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களை மாதிரியே உங்கள் மகனும் ரொம்ப அருமையான நல்லவனாக இருந்தால் இந்த கல்வியை வச்சு பிற்காலத்தில் நாம் எல்லாரும் பெருமிதம் படக்கூடிய பெரிய காரியங்களை சாதிப்பான். தயவுசெய்து இந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ளமிங்கும் வேறு வழி இல்லாமல் பிரபு சொன்னதை ஏற்றுக்கிறாரு. சரி, நீங்கள் என் பையனை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்திலிருந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு நட்பு மலருதுங்க. அந்த பிரபு வந்து சொன்னதோடு நிற்கலை, தான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு ஃப்ளமிங்கோட பையனை ரொம்ப அருமையாக படிக்க வைக்கிறாரு. அந்த சிறுவனும் எதிர்பார்ப்புக்கும் மேலே ரொம்ப அருமையாக படிக்கிறான். லண்டன்லேயே தலை சிறந்த ஒரு பல்கலைக்கழகத்தில், மருத்துவ பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் படித்து முடிக்கிறான். அந்த சிறுவன் வேறு யாரும் இல்லைங்க, உலக புகழ்பெற்ற பென்சிலின் அப்படிங்கிற மருந்தை கண்டுபிடிச்ச சர் அலெக்சாண்டர் ஃப்ளமிங் தான் அந்த சிறுவன். சரி, இது இப்படி இருக்க, நம்ம பிரபுவோட பையனும் பெருசாக வளர்ந்துருப்பார் இல்லையா? அதே நேரத்தில் அந்த பிரபுவோட பையன் திடீர்னு நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாயிறாரு. அவரை காப்பாற்றுறதுக்கு நம்ம அலெக்சாண்டர் கண்டுபிடிச்ச பென்சிலின் தான் உபயோகப்படுதுங்க. அவரும் தேறி வந்துடுறாரு. அந்த சிறுவன் வேற யாரும் இல்லை, பிரிட்டனில் பிரதம மந்திரியாக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் தான் அவர். அவரோட அப்பா அந்த பிரபு லார்ட் ராண்டோல்ஃப் சர்ச்சில். இப்போ இந்த சம்பவத்தில் ஃப்ளமிங் என்ன பண்ணுறாரு, வின்ஸ்டன் சர்ச்சிலை காப்பாற்றுறாரு. அந்த நல்ல காரியத்துக்கு கைமாறி எதிர்பார்க்கலைனா கூட அவருக்கு ஒரு பலன் கிடைக்குது, அவருடைய மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குது. இப்போ இந்த ராண்டோல்ஃப் சர்ச்சில் என்ன பண்ணுறாரு, ஃப்ளமிங்கோட பையன் அதாவது அலெக்சாண்டரை படிக்க வச்சிருக்காரு. அந்த ஒரு நல்ல காரியத்துக்கு அவர் கைமாறி எதிர்பார்க்கலைனா கூட அலெக்சாண்டர் கண்டுபிடிச்ச அந்த பென்சிலுங்கிற மருந்து வின்சன்ட் சர்ச்சில் காப்பாத்துது. இது எப்படி பண்ணல, ஒரு சங்கிலி மாதிரி இல்லை. நீங்கள் ஒரு நல்லது பண்ணீங்கன்னா கைமாறி எதிர்பார்க்கலைனா கூட உங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய பலன் கிடைச்சே ஆகும் அப்படிங்கிறது தான் விதி இல்லைங்களா? ஆகவே நட்புகளே, வாழ்க்கை வாழ்வதற்கே நமக்கு எந்த கஷ்டமே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி பிறர்கிட்டேருந்து எந்தவித கைமாறு எதிர்பார்க்காம உதவி செய்து நம்மளை யாருமே புண்படுத்தவே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி மனசில் கலங்கமே இல்லாமல் மற்றவங்களுக்கு அன்பு செய்து தோழமையோடு தோள் கொடுத்து நன்மை செழிக்க அன்பான ஒரு வாழ்வை வாழ்ந்துதான் பார்ப்போமே. நன்றி, வணக்கம்.